சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். மார்க்கெட்டிற்கு வரும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், பொது இடைவெளியை பின்பற்ற வேண்டும், குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்பன உள்ளிட்ட அறிவுரைகளை அவர்கள் வழங்கினர். மேலும் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து துபாய்க்கு வெளிநாட்டு கரன்சிகளை கடத்த முயன்ற 5 பேரை விமான நிலையத்தில் வைத்து சுங்கத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சூட்கேஸுக்குள் வைத்து கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று உயர்மட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் வேகம் எடுத்து வரும் நிலையில் மாநில அரசுகள் கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விவாதிக்க உள்ளார். இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 11வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினருக்கிடையே 9 மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வந்தது. எல்லையில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதன் பயனாக கடந்த பிப்ரவரி மாதம் இரு நாட்டு படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று 11வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.